கணபதயே நமஹா. ஜெயா தொலைக்காட்சி அன்பர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். என் அன்பிற்குரியவர்களே, புலருகின்ற இன்றைய பொழுது உங்களுக்கு புதிய வெற்றிகளை அறிவிக்க வருகிறது. நவக்கிரகங்களுடைய அனுக்கிரகத்தினாலே இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையிலே நல்ல நல்ல விஷயங்களெல்லாம் நடைபெறப் போகின்றன. நமது நல்ல நேரம் நிகழ்ச்சியிலே செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி 2019ஆம் ஆண்டு சனிக்கிழமைக்குரிய தின பலன்களை நாம் பார்க்கப் போகிறோம். இந்த நாள் தமிழ் வருடத்திலே விகாரி வருடம் ஆவணி மாதம் 28ஆம் தேதி. இன்றைக்கு சந்திர பகவான் நமக்கு சாதகமாக பூரட்டாதி நட்சத்திரத்திலே அனுக்கிரகம் புரிகிறார். இனி இன்றைய கிரக நிலவரத்தை காண்போமா? மிதுன ராசியிலே ராகு பகவான் அருள் பாலிக்கிறார். சிம்ம ராசியிலே சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் இணைந்திருக்கிறார்கள். கன்னி ராசியிலே புதன் பகவான் உச்சமாகவும் சுக்கர பகவான் இணைவும் கொண்டிருக்கிறார். விருச்சிக ராசியிலே குரு பகவான் குடியிருக்கிறார். தனுசு ராசியிலே சனி பகவானோடு கேது பகவான் அருட்கோலும் பூண்டிருக்கிறார். இன்றைக்கு சந்திர பகவான் கும்பராசியிலும் பிறகு மீன ராசியிலும் அமர்கிறார். இனி 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன என்ன நன்மைகள் இன்று நடைபெறப் போகின்றன என்று பார்க்கலாமா? மேஷ ராசி அன்பர்களே, இந்த நாள் தனச்செழிப்பு மிக்க நாள். நல்ல நல்ல மாற்றங்கள் நிகழக்கூடிய நல்ல நாள். அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அயல் நாட்டு யோகம் உண்டு. பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தனலாபம் உண்டு. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபார விருத்தி உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான N2 வண்ணம் முத்து வண்ணம். ரிஷபராசி அன்பர்களே, ஓடி ஓடி உழைக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு கடுமையான உழைப்பாளிகளுக்கெல்லாம் இன்று உயர்வான நாள். எதிர்பார்த்த தனலாபம் இன்னைக்கு உண்டு. அதிலும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரிகள் புதிய ஒப்பந்தங்களில் இன்றைக்கு கையெழுத்திடுவீர்கள். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடங்களிலே இதமான சூழல் நிலவும். மிருகசிரிடம் நட்சத்திரத்தை சேர்ந்த பெண்களுக்கு குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாமை. உங்களுக்கு அதிர்ஷ்டமான N1 வண்ணம் மாணிக்க வண்ணம். மிதுனராசி அன்பர்களே, இது ஒரு அதிர்ஷ்டமான நாள். ராசி அதிபதி உச்சமாக இருக்கார். நல்ல வேலை வாய்ப்பு இன்னைக்கு கிடைக்கும். அதுவும் மிருகசிரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதரர்களால் நன்மை உண்டு. திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நாள் முழுவதும் அதிர்ஷ்டம். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கொஞ்சம் வேலை பழு அதிகமாக இருக்கும். உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய N5 வண்ணம் இலைப்பச்சை வண்ணம். கடகராசி அன்பர்களே, மிகச்சிறந்த யோகங்கள் நிறைந்த நாள். இன்றைக்கு மாலை பொழுது உங்களுக்கு நல்ல யோகங்களை அள்ளித்தரும். காலை பொழுதிலே கொஞ்சம் அமைதியாக செயல்படணும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளியூர் பயணங்கள் கூடி வரும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடணும். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகல விஷயங்களும் அனுகூலமாக நடக்கும். உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய N6 வண்ணம் வெள்ளை வண்ணம். சிம்மராசி அன்பர்களே, இன்றைய காலை பொழுது மிக மிக அதிர்ஷ்டங்களை உங்களுக்கு அள்ளித்தரப்போகிறது. என்ன காரியம் செய்வதாக இருந்தாலும் இன்றைய காலை பொழுதை பயன்படுத்தணும்.
இந்த நாள் உங்களுடைய வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும். மகம் நட்சத்திரத்தைச் சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை நிவர்த்தியாகும். பூரம் நட்சத்திரத்தைச் சேர்ந்த பெண்கள் மாலை நேரத்திலே வாக்குவாதங்களை தவிர்க்கணும். உத்திரம் நட்சத்திரத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கு கல்வி முயற்சிகள் பெருமையை தேடித்தரும். உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9, வண்ணம் பவள வண்ணம். கன்னிராசி அன்பர்களே, இந்த நாள் முழுவதுமே உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக இருக்கு. நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாட்டிற்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு நல்ல வெளிநாட்டு வாய்ப்பு கூடி வரும். பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் இருந்த பிரச்சனை மாலை நேரத்தில் நிவர்த்தியாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடணும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தாயாருடைய உடல் நலத்தில் அக்கறை காட்டணும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் யாருடனும் கருத்து மாறுபாடு வச்சுக்கக்கூடாது. உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3, வண்ணம் தேன் வண்ணம். துலாம் ராசி அன்பர்களே, இந்த நாள் அதிர்ஷ்டமான நாள். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் இன்றைக்கி அதிர்ஷ்டம், வேலைக்கு போகிறவங்களுக்கும் அதிர்ஷ்டம், பெண்களுக்கு அதிர்ஷ்டமோ அதிர்ஷ்டம். இந்த நாளில் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அயல்நாட்டு யோகம் கூடி வரும். சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் ராம மந்திரத்தை சொல்வதனால் நன்மைகள் பெறலாம். ஸ்ரீராம ஜெயம் இன்றைக்கி சொல்லிகிட்டே இருக்கணும், நன்மைகள் நடைபெறும். விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்த வியாபார பெருமக்களுக்கு அனுகூலமான நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 4, வண்ணம் கிரே வண்ணம். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த நாள் மண்ணை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய நாள். நல்ல நல்ல வாய்ப்புகளெல்லாம் கூடி வரும். விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்த வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அனுஷம் நட்சத்திரத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு கல்வியிலே நாட்டம் அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தை சேர்ந்த சீனியர் சிட்டிசன்ஸ், உங்களுடைய அடிமனதில் இருக்கக்கூடிய கவலைகள் நீங்கும். நல்ல நாள். உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9, வண்ணம் ரோஜா வண்ணம். தனுசு ராசி அன்பர்களே, மனமகிழ்ச்சியான நாள். எடுக்கிற காரியமெல்லாம் இன்றைக்கி விறுவிறுப்பாக நடக்கும். பேரண்ட்ஸுடைய சப்போர்ட் முழுசாக இருக்கும். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தலைவலி வந்து நிவர்த்தியாகும். பூராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வாக்குவாதங்களை தவிர்க்கணும். உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திருமணம் குறித்த நல்ல தகவல் வரும். உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3, வண்ணம் சந்தன வண்ணம். மகர ராசி அன்பர்களே, இந்த நாள் நல்ல தன லாபத்திற்குரிய நாள். அதிர்ஷ்டங்கள் தேடி வரக்கூடிய நாள். எந்த துறையை சார்ந்தவர்களுக்கும் இன்றைக்கி அதிர்ஷ்டம்தான். உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மிகுந்த தனலாபம் உண்டு. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டு. உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9, வண்ணம் அடர் சிகப்பு வண்ணம். கும்பராசி அன்பர்களே, இது ஒரு நல்ல நாள். சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலும் பிறகு தனஸ்தானத்திலும் இன்றைக்கு பயணம் செய்ய போகிறார். உங்களுடைய செல்வாக்கு சொல்வாக்கு பெருகக்கூடிய நாள். ஊரார் மிச்சத்தக்க வாழ்க்கை அமையக்கூடிய நாள். ஃபினான்ஷியல் ஃப்ளோ நல்லாயிருக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்திலே முக்கிய முடிவுகளை யோசித்து எடுக்கணும். பூரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியான நாள் இந்நாள். உங்களுடைய காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6,
வண்ணம் பால் வெள்ளை வண்ணம். மீனராசி அன்பர்களே, இது அதிர்ஷ்டகரமான நாள். உச்சமான புதன் பகவான் உங்களை பார்க்கிறார், வியாபாரம் நல்லா இருக்கும். இந்த நாளில் சந்திர பகவான் உங்கள் ராசியில் இருக்கார், அதிர்ஷ்டங்கள் அள்ளி வரும். விரயஸ்தானத்திலிருந்து உங்கள் ராசியை பார்த்து சந்திரன் இன்று வருகிறார், அதிர்ஷ்டங்கள் அள்ளி வரும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பொருளாதார உயர்வு உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டு. ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பெரியவர்களால் நல்வழி பாதை தெரியும். வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5, வண்ணம் மரகத வண்ணம். பன்னிரண்டு ராசிகளைச் சேர்ந்த அன்பர்களே, நல்ல நேரம் நிகழ்ச்சியிலே நாளை உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.